மிஸ்டர் தமிழன் அப்படின்ற யூடியூப் சேனலுக்கு வந்து இங்கே நிறைய பேர் ஃபேன்ஸாக இருந்து இருப்பீங்க இன்க்ளூடிங் மீ நானும் அவரோட ஃபேன் தான் ஸோ அவரோட வாய்ஸ் வந்து நமக்கு தெரியும் ஃபேஸ் எப்படி இருக்குங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது இதை தெரிஞ்சுக்கிறக்கான கியூரியாசிட்டி வந்து எனக்கு மட்டும் இல்லை ஏகப்பட்ட பேருக்கு வந்து இருந்திருக்கும் ஸோ அவரோட கமெண்ட் செக்ஷனலாம் போய்ட்டு வந்து கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க உங்களை பற்றி ஒரு வீடியோ போடுங்க இல்லை உங்கள் ஃபேஸை வச்சு ஒரு கம்ப்ஸோ ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருப்பாங்க பட் அவர் வந்து அதை போட்டுக்கவே மாட்டார் ஒரு சிம்பிசிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தார் இப்போ வந்து அவரோட ஃபேஸ் தெரியற மாதிரி ஒரு ஃபோட்டோவும் ஒரு ஆர்டிக்கலும் வந்து இடையில வந்து கிடச்சிது ஸோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா குங்குமம் இருக்கு இல்லையா அதில் வந்து ஒரு இன்டர்வியூ வந்து கொடுத்துருக்காரு ஃபோட்டோட கொடுத்துருக்காங்க ஸோ அதை வந்து கிடச்சது ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அண்ட் திஸ் இஸ் விஜயநாகராஜன் வெல்கம் டு அவர் சேனல் மிஸ்டர் தமிழன் யாரு அப்படின்னு தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோ வந்து கொடுத்துறேன் இந்த ஈரான் மூவிஸ் இல்லை ஹாலிவுட் மூவிஸ் இந்த மாதிரி வேற வேற லாங்குவேஜ்ல இருக்கும் இல்லையா கொரியன் மூவிஸ் இந்த மாதிரி மூவிஸ் எல்லாம் வந்து தமிழில் டப் பண்ணி அதை வந்து வாய்ஸ் ஓவர் மூலயமா தான் மிஸ்டர் தமிழன் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம ரெண்டாயிரத்தி ரிலீஸ் ஆன தி ரெட் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஹாரர் மிஸ்ட்ரி படத்தை பற்றி தாங்க பார்க்க போறோம் படத்தோட கதையும் காட்சிகளும் சும்மா வேற லெவலில் இருக்கும் அது காலையில் வந்து நான் யூடியூப்பில் வரும்போது அந்த ஃபீட்ஸ் வந்து பார்த்துட்டேன் வீடியோஸ் எல்லாம் என்னன்னு பார்த்துட்டு வந்துருக்கும்போது ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் வந்து மிஸ்டர் தமிழன்ல அவரே வந்து போட்டுருந்தாரு அதில் வந்து நான் குங்குமம் வந்து இன்டர்வியூ

நிறைய வீடியோஸில் கூட வந்து சொல்லியிருக்காரு நான் வந்து இப்போ குண்டாயிட்டேன் உட்காந்து வந்து வீடியோ பண்ணிகிட்டே இருக்கிறனால சாப்பிட்டு சாப்பிட்டு உட்காந்து அந்த வீடியோ பண்ண பண்ணி உடம்பு வந்து கொஞ்சம் வெயிட் போட்டேன் அப்படின்ற மாதிரி நிறைய வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாரு இவரோட முழு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலமுருகன் அப்படிங்கிறது தான் இவரோட முழு பேர் இவரோட சொந்த ஊர் வந்து மதுரை பக்கத்தில் இருக்கக்கூடிய காரியாப்பட்டி அப்படின்ற ஒரு கிராமத்தில் தான் இருந்துருக்கார் ஒரு மார்க்கெட்டிங் வேலையில் வந்து பிரைவேட் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணுன்ற ஒரு ஆர்வம் வந்து அவருக்குள்ள இருந்திருக்கு அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இன்னொரு யூடியூப் சேனல் வந்து ஒருத்தங்க வச்சிருக்காங்க சேல்ஸுக்குன்னு சொல்லி வந்திருக்கு இது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுத்து அந்த லோகோலேருந்து பேர்லேருந்து அந்த சேனலை வந்து அப்படியே வாங்கிட்டாரு மிஸ்டர் தமிழ் ஜீவன் அப்படிங்கிறது வந்து இன்னொருத்தரோட சேனலாக முதல்ல இருந்துச்சு ஸோ இவர் பே பண்ணி வந்து வாங்கிட்டாரு இது வந்து இடையில ஒரு இஷ்யூ வந்து போச்சு ஸோ அதில் வந்து அவர் மென்ஷன் பண்ணியிருந்தாரு ஸோ சேனல் வாங்கினதுக்கப்புறம் ஒரு சில வீடியோஸ் வந்து போட்டார் அது பெருசாக ஒன்றும் போகலை அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து சின்ன வயசுலேருந்து இந்த வேறு வேறு வேற லாங்குவேஜ் படம் பார்க்குறது வந்து ரொம்ப ஆர்வம் இந்த கொரியன் மூவிஸ் ஹாலிவுட் மீஸ் இதெல்லாம் வந்து இங்கிலீஷ் அப்டேட்டிலோட வந்து பார்த்து அவர் வந்து புரிஞ்சுக்கிட்டாரு ஸோ இது மூலியமாக இந்த மாதிரி படங்களை வந்து நம்ம ரிவியூ மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இப்போ ஒரு சில வீடியோஸ் போட ஆரம்பிச்சாரு அதில் அவருக்கு பெரிய பிரேக் த்ரூ கொடுத்த படம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தும்பாடு அப்படின்ற ஒரு படம் தான் வீடியோ வந்து பயங்கரமாக வந்து வைரலாக போனக்கப்புறம் எல்லா வீடியோவும் வந்து வைரலாக போக ஆரம்பிச்சது இன்ஃபேக்ட் தமிழ்ல வந்து இது ஒரு யூனிக் சேனலாக வந்து மாறிடுச்சு இப்போ இவரை வச்சு நிறைய சேனல் வந்து அதே மாதிரி இருக்காங்க பட் இதுக்கெல்லாம் விதை போட்டது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் தமிழன் அப்படின்ற சேனல் தான் முக்கியமாக சேனல் வளர்ந்த கட்டம் எப்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொரோனா வந்துச்சு இந்த கொரோனா காலகட்டத்தில் தான் வந்து நிறைய வீடியோஸ் இவருக்கு வந்து வைரலாக போக ஆரம்பிச்சுது ஏன்னா வீட்டில் உட்காந்துட்டு ஒரு படம் பார்க்குறோம் அப்படின்னா வந்து எப்படினாலும் ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் ஆகும் ஸோ அதுவே இங்கிலீஷ் படத்தை வந்து தமிழில் பார்க்கறோம் அதுவும் ஷார்ட்டாக ஒரு இரு நிமிஷத்தில் பார்க்குறோம் அப்படிங்கிறப்போ இன்னும் பெனிஃபிட்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால இவரோட வீடியோஸ் வந்து நிறைய சஜஸ்ட் ஆச்சு ஒரு மொக்க படமாக இருந்தால் கூட அந்த படத்தை வந்து இவரோட கதை சொல்லுற அந்த சுவாரஸ்யத்தனால உட்கார வச்சு பார்க்க வச்சுடுறாரு ஸோ அந்தளவுக்கு இவரோட வாய்ஸ் ஓவர் வந்து மிகப்பெரிய ஒரு ரீச் அப்படின்னு வந்து சொல்லலாம் பிகினிங்லேருந்து இப்போ வரைக்கும் அவங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கக்கூடியவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் பபானி அப்படிங்கிறவங்க தான் வந்து சப்போர்ட்டாக இருக்கிறதா அந்த ஆர்டிகல் வந்து அவர் மென்ஷன் பண்ணியிருந்தார் ஸோ இவர் வந்து வேலை இப்போ வந்து ரிசைன் பண்ணிவிட்டு ஃபுல் டைம் வந்து யூடியூப்பில் ஒர்க் பண்ணுறாரு இன்ஃபேக்ட் அவரோட கம்யூனிட்டி செக்ஷன் போய் நீங்கள் செக் பண்ணி பாத்தீங்கன்னா நிறைய வந்து ஜாப் ஜாப் ஆஃபர் வந்து போட்டிருப்பார் இவர் நிறைய பேருக்கு இப்போ வந்து வேலை இருக்காரு ஸோ மிஸ்டர் தமிழ் மூலியமாக ஒரு பெரிய கம்யூனிட்டி உருவாக்கி அவங்களுக்கு வேலை வாய்ப்பும் வந்து கொடுத்துட்ருக்காரு அப்படின்னா எந்த லெவலில் இருக்குங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்க யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணி அதை மெயின்டெயின் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் அதுலேயும் வந்து யூனிக்காக தெரிஞ்சு அந்த யூனிக்னஸை வச்சு இந்த மாதிரியான பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுக்குற அளவுக்கு வளருது அப்படிங்கிறது வந்து அது அதோட வந்து பெரிய விஷயம் ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் வந்து உங்களுக்கும் ஷேர் பண்ணலாம் அப்படிங்கறதுக்காக தான் இந்த அந்த வீடியோ மேக் பண்ணேன் அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ நான் சொந்திருக்கிறேன் பாய் ஸ்டே ஸ்ட்ராங் ஸ்டே பாசிட்டிவ் ஹேவ் அ கிரேட் டே